ருமேனியா வந்ததன் பிறகு சாதாரணமாக எல்லோரும் ஒவ்வொரு தேவை கருதி வெளியிடங்களுக்கு போய் வர்றது வழக்கம். உதாரணத்துக்கு தூர இடங்களை வேறு மாவட்டங்களுக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உள்ளூர் இடங்கள்னு சொன்னால் உள்ளூர் இடங்களுக்கு போய் வர்றதுக்கு அதுக்கு ஒரு வாகன வசதி தேவைப்படும். அப்போ வெளி மாவட்டங்களாக இருந்தால் ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் நாங்கள் பயணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னொன்று உள்ளூர் மாவட்டங்களில் பயணம் செய்யும்போது நாங்கள் டாக்ஸி கேப் வசதிகளை தேடி எடுத்து பெற்றுக்கொள்வோம். எங்களோட நாட்டில்னு சொன்னால் சாதாரணமாக பல இடங்களில் நாங்கள் கையை போட்டு மறித்து டாக்ஸி பெற்றுக்கொள்ளலாம். டாக்ஸியில் போய் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு சில மாவட்டங்களில் மொபைல் ஆப்ஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அனுபவப்பட்டிருக்கீங்க. இந்த இது தொடர்பாக ருமேனியாவில் நாங்கள் என்ன வாகன வசதிகள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது, கேப்ஸ் டாக்ஸி வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த டெப் வசதிகளை என்ன மொபைல் ஆப்ஸ் இலகுவாக இந்த பயன்பாட்டில் இருக்குது, அது எந்தெந்த இடங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்றும், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்னொரு மாவட்டத்துக்கு போய் ஒரு முக்கியமான தேவை கருதி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த டைமுக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த டாக்ஸி வசதியை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியாமல் நான் ஒரு சஞ்சலத்தில் இருந்த நேரம் ஒரு நல்ல ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் செபா. ருமேனியாவில் இருக்கிற நகர்ப்புறங்கள், உதாரணமாக புக்கரெஸ்ட் மாதிரி பெரிய நகர்ப்புறங்களுக்கு வேலைக்கு வர்றவங்க, ஒரு சுற்றுலா நோக்கங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து அநேகமாக இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இப்படி கன எம்ப்ளாயர்ஸ் எங்களை மாதிரி ஆக்கள் அங்கே கன பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே வேலைக்கு வர்றவங்க வந்து இலகுவாக அவங்களோரும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக செயற்படுவாங்க. போய் வர்ற புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பாங்க. ஒரு பின்தங்கிய கிராமப்புற பகுதிகளுக்கு வேலைக்கு வர்றவங்க வந்து அந்த இடங்களில் அநேகமாக பெரிய அளவு எங்களை மாதிரி ஆக்கள் இருக்க மாட்டாங்க. இந்திய நாட்டு இந்திய ருமேனியன்காரர் தான் கூட இருப்பாங்க. அப்படியே எங்களாக இருந்தாலும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும்போது எங்களோட துணியாக நிற்பாங்கன்றது சந்தேகம் தான் இல்லையா? ஸோ நாங்கள் தனியாக இயங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் பல இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் தனியாக போகும்போது தான் நாங்கள் தனித்துவமாக எப்போ செயற்படுறோமோ அது ஒரு எங்களுக்கு சிறந்த அனுபவமாக இருக்கும். ஸோ நாங்கள் தமிழக வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் வரும்போது அதுக்கான ஒரு போக்குவரத்து சாதனமாக ஒரு டாக்ஸி கேப்ஸ் இதை பெற்றுக்கொள்வது தொடர்பாக பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் மொபைல் தேவைப்படுது. ஏன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு மொழி ரீதியான பிரச்சனை ஒன்று இருக்கிறபடியால் அதில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் பயன்படுத்துகிறதுக்கு இருக்கிறோம். கூகுள் ட்ரான்ஸ்லேட் பயன்படுத்தணும். அடுத்தது கூகுள் மேப். இந்த கூகுள் மேப்பை வச்சு நாம் எந்த இடத்துக்கு போகிறோம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பல பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அது முதலாவது. மற்றது மொபைலுக்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும். அப்போ டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற இடங்களில் வைஃபை வசதிகள் கம்பெனிகளே பெற்று தந்தாலும் கூட எங்களுக்கு வெளியில் போய் வரும்போது மொபைலுக்கு நாங்கள் டேட்டா போட்டு வச்சிருக்க வேணும். இவைகள் வந்து பேசிக்கான விஷயமாக இருந்தாலும் அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்தது எங்களுக்கு தேவையான வாகன வசதியை தெரிவு செய்கிறது. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம்ன்றதை பொறுத்து நாங்கள் டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ மெட்ரோ ட்ரெயினோ ஏதோ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அந்த வாகனத்தை நாங்கள் தெரிவு செய்கிறது. அதுக்கு எப்படி நாங்கள் பே பண்ணுறது, பேமெண்ட் வசதி இந்த மாதிரி இருக்குது. சில வேளை கேஷாக கொடுக்கலாம், டிக்கெட்ஸ் எடுக்க வேண்டி வரும், ஆன்லைன் புக்கிங் இருக்கும், ஆன்லைனில் பே பண்ணுறது, கார்ட் பேமெண்ட், அப்படி அவ்வாறான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு போகணும்னு சொன்னால் கட்டாயம் ட்ராம், ட்ரெயின், மெட்ரோ வசதிகள் கட்டாயம் இருக்கும். அதில் அவங்களுக்கு பேமெண்ட் வசதின்னு பார்த்தா ஆன்லைன் புக்கிங் செய்ய வேண்டி இருக்கும், மெட்ரோ கேஷ் பேமெண்ட் இருக்கும், கார்ட் பேமெண்ட் இருக்கும், டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறது வெண்டிங் பூத்தில் ஆன்லைன் அல்லது ஆன்லைனில் பே பண்ணுறது, அப்படியான மொபைல் ஆப்ஸ் மூலமாக வித் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுற வசதிகள் கட்டாயம் இருக்கும். வெளி மாவட்டங்கள் போகும்போது அந்த வாகன வசதிகளுக்கு கட்டாயம் இப்படியான பேமெண்ட் வசதி இருக்கிறது. இவ்வாறான கணக்க விடயங்கள் இருந்தாலும் சாதாரணமாக ஒரு டாக்ஸியோ கேப் வசதியோ நாங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு ஒரு மொபைல் ஆப்ஸ், ருமேனியாவில் வந்து ஊபர், ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது இந்த வசதி, ஊபர் அல்லது போல்ட் என்று ரெண்டு ஆப்ஸ் மூலமாக நாங்கள் இந்த கேப்ஸ் வசதிகளை
செட்டு கொள்கிற இது பின்னராக பயன்படுத்துறது இந்த போல்ட் ஊபர் அந்த வசதிகள். மொபைல் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைவேட் டாக்ஸிகள்ண்டு ஸ்பீட் டாக்ஸின்னு இருக்குது, மொரிடியன் டாக்ஸி, ஃப்ரீ நவ், கிளவர் டாக்ஸி, யாங்கோ இப்படியான ஆப்ஸுகள் பயன்பாட்டில் இருக்குது ரொமேனியாவில். இப்படியான இதுகள் நல்ல தரமான சேவைகளையும் இவங்க வழங்குறாங்க. இதில் வந்து நான் பர்சனலாக பயன்படுத்துகிற மொபைல் ஆப்ஸ்ன்னு பார்த்தா போல்ட் ஆப்ஸ். இந்த போல்ட் ஆப்ஸ் வந்து எவ்வாறு இலகுவானும் எவ்வாறு நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்துகிறன்றதை பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப்ஸை ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். லொக்கேஷன் சர்வீஸ் வந்து ஆன்லைனில் இருக்கணும். இப்போ டெஸ்டினேஷன் கேட்கும், எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம்ட்டு. நாங்கள் பிளான் பண்ணி இருக்கிற இடத்த வந்து அதில் நாங்கள் டைப் பண்ணோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் சிட்டி பார்க் மோலண்டு நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கான்ஸ்டாண்டாவில், நான் கான்ஸ்டாண்டாக வந்த இடத்துல தான் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. சிட்டி மோலண்டு டைப் பண்ணியிருக்கிறேன். அந்த லொக்கேஷனை கரெக்டாக காட்டுது. கீழே வந்து போல்ட் கம்ஃபோர்ட் அசிஸ்டண்ட் எல்லாம் காட்டுது. இது வந்து வேறு சேவைகள். அப்போ அந்த ஆப்ஸில் வேறு சேவைகளையும் அதில் நாங்கள் தெரிவு செய்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீப்பாகவும் எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு செலெக்ஷனாக இருக்கும். அப்போ நாங்கள் போல்டை தெரிவு செஞ்ச பிறகு அதில் எவ்வளவு செலவாகும், வெயிட்டிங் சார்ஜ் என்ன மாதிரி, வெயிட்டிங் நேரம், பயணத்தை கேன்சல் பண்ணுறது எப்படி, எத்தனை பேர் போகலாம் ஒரு ட்ரிப்பில், அப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரிப்பை கேன்சல் பண்ணடா கூட கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாமல் அவங்க எங்கள்கிட்ட லொக்கேஷனுக்கு வந்து சேரும் வரைக்கும் டிரைவர்மாரோட நாங்கள் செட் பண்ணிக்கொண்டிருக்கலாம். பிறகு எங்களோட லொக்கேஷனுக்கு வந்த உடனே நாங்கள் அந்த வாகன அடையாளத்தை வச்சு, வாகன இலக்கத்தை வச்சு எங்களை அவங்கள கண்டுகொள்வாங்க. நாங்கள் அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சி ஏறி போகலாம். நல்ல சேவையை வழங்குறாங்க போல்ட் காரர். இங்கிலீஷ் தெரிஞ்ச டிரைவர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அப்போதால் எங்களுக்கு இந்த போல்ட் ஆப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு தெரிவாக எனக்கு தெரிந்தது. நான் அதை பர்சனலாக யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இவர்கள் வந்து வாகன இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் மூலம் அதை அவங்களுக்கு மொபைலில் டைப் பண்ணி காட்டிக்கொள்ளலாம். மற்றது ருமேனியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் இலகுவாக இருக்கும் பயணங்களுக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குரிய லிங்கும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் டாக்ஸியில் ஏறினதும் அந்த மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும். எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்து இறங்கும்போது அதில் எவ்வளோ ரேட் வருதோ. இதுண்ட ஆப்ஸ் வந்து சொல்லப்போனால் ஆக பேசிக் இப்போ வந்து 3 குறைஞ்சது. இதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கும். கனதூரம் போனாலும் சீப்பாக தான் இருக்கும் ரேட். அது பெஸ்ட். இந்த விஷயம் ரொமேனிக்கு வர்றவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொடுங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நின்ற கன்ஸ்டண்டாக போன ஒரு அனுபவம் என்ற சொல்கிறேன்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் வந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு 3 மட்டும் எங்களை நாங்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி கம்பெனி ஆட்கள் அப்படி இல்லாட்டி எங்களோட போஸோ மேடம் அவங்க தான் வாகனங்களில் கூட்டிக் கொண்டு தெரியுவாங்க, கூட்டிக் கொண்டு போய் வர்றது வளமை. அதுக்கு சில காரணங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னு சொன்னால், ஒன்று எங்களோட பாதுகாப்பு கருதி, இன்னொன்று அவரது இல்லீகலாக எங்கேயாவது நாங்கள் போயிடுவோம்ன்றதுக்காக, மற்றது எங்களுடைய பாதுகாப்பு கருதி அது கருத்தையும் இருக்கலாம். அப்போ அந்த ரீதியில் அவங்க கூட்டி போய் வர்றது எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது. வாகன வசதிகளை ஒன்றும் எடுக்க தேவையில்லை. இப்போ அப்படி இருக்க நேரம் முதல் கொன்ஸ்டாண்டாக போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ சரி, நாங்கள் போய் ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த டைமுக்கு நாங்கள் போயிட்டு வரணும். அப்போ கொன்ஸ்டாண்டாக இன்னொரு மாவட்டம் பண்ண முடியாது. நாங்கள் இருக்கிறது தூழ்ச்சியா. இப்போ இன்னொரு மாவட்டம் இருந்தபடியால் பஸ்ஸில் போகணும்னு சொல்லி சரி பஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேயே கேஷ் பே பண்ணி டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி, இலகுவான முறையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. டிக்கெட் எடுத்து போகிறோம். ஒரு 2 hours, 2.5 hours ஆகும். அப்போ அண்டைக்கெண்டு கொன்ஸ்டாண்டாக்கு பக்கத்தில் போகும்போது பயங்கர டிராஃபிக் ஜாம். அதே அந்த டிராஃபிக் ஜாம்னு சொன்னால் முக்கியமான ஒரு ஹொலி நேரம், விடுமுறை நாள் உண்டு. அந்த நாட்களில் கூடுதலாக எல்லாரும் சில்ட்ரன் ஸ்கூல் வாய்ஸ்லேருந்து சகல பேரும் பயங்கர பிஸியான நாள், டிராஃபிக் ஜாம் ஆகிட்டது. எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. இப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்தோன்ட்ருக்குறோம், பயங்கர டிராஃபிக் ஜாம் சொல்லி ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சரி,
போய் இறங்கியாச்சு. ஹாஃப் அன் அவர் லேட். சரி ஓகே, டாக்ஸி பிடிச்சி போகும்னு சொன்னால் டாக்ஸி பிடிக்க முதல் நடந்து போயிட்டோம். குறிப்பிட்ட தூரம் கையில் வச்சு டாக்ஸிக்கு கையை போட்டு மறித்தா டாக்ஸி வந்து நிற்கல. எந்த ஒரு டாக்ஸியும் பாட்ட முடியாமல் போயிட்டுது. அப்போ எங்களுக்கு விளங்க இல்லை, டாக்ஸி இவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமோன்ட்டு சரி பஸ் ஸ்டாண்டுக்கு நடப்போம்ட்டு திரும்பி போக வழிக்கிட்ட ஒரு ரொமேனியன் கார்ட்ட உதவி ஒன்று கேட்டேன். இப்படி டாக்ஸி ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்லி அந்தவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சபடியால் அவரும் கதைச்சி இருங்க எந்த லொக்கேஷன் கேட்டுட்டு நாங்கள் இப்படி சொன்னோம். சரி 3 மினிட்ஸில் வந்துடும், நீங்கள் போகலாம்னு சொல்லி 3 மினிட்ஸில் வந்துட்டுது. டாக்ஸியில் ஏறி போய்க்கொண்டிருக்கிறோம். அப்போ தான் அந்த மீட்டர் அதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்கிடையில் அடுத்த கோலும் வந்துட்டுது, லேட் ஆகுதுன்னு சொல்லி சரி என்று அவங்களுக்கு சரி என்று அவங்க அக்செப்ட் பண்ணி கொண்டாங்க வரலாம்னு சொல்லி நாங்கள் போய் இறங்கி கேஷ் பே பண்ண தானே வேணும்னு சொல்லி கேஷ் பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண கேஷ் எடுக்க எவ்வளோன்னு கேட்க அவர் சொன்னார் இல்லை அந்த உங்களுக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணவரும் பே பண்ணிட்டு கார்டு மூலம் பே பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்போ அப்போ தான் தெரியும் அவர் ஆல்ரெடி அந்த அப்ஸ் மூலமாக அவர் கார்டு மூலமாக பே பண்ணிட்டேன்னு சொல்லி டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி தந்தது மட்டும் இல்லாமல் கேஷும் பே பண்ணியிருக்கிறேன். அது பெரிய விஷயம். அப்படின்னா நல்ல மனிதர்களுக்கான பேர் இருக்கிறாங்க ரொமேனியாவில். நல்ல சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே சரியாக அமைஞ்சபடியால் நல்ல விதமாக எங்களை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு எங்களிடத்துக்கு இலகுவாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. திருப்பி அங்கேருந்து வரும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு டீட்டெயில்ஸ் அறிஞ்ச உடனேடா அவங்க அப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்போ அதுக்கு எங்கண்ட கம்பெனி வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லலை, மறந்துட்டாங்கன்னு சொல்லி பிறகு சொன்னாங்க. அப்போ அதுதான் யோசிச்சேன், முன் சொல்லியிருந்தது போல் எப்போ நாங்கள் தனித்துவமாக இயங்க வலிக்கிறோமோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு சரியான அனுபவம் ஒன்று கிடைக்கும். அந்த அனுபவம் தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இது நான் உங்களோட ஷேர் பண்ணுறதில் எனக்கு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. என்னென்னு சொன்னால் நான் முதன் முதல் வந்து எவ்வளவு அனுபவத்தை பெறணும் அந்த அனுபவம் முழுக்க மற்ற எந்த உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செபா விவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.